வணக்கம். இது இந்த வார அமெரிக்கா செய்தி தொகுப்பு, வாசிப்பது விஜயராஜன். மீண்டும் மிக மோசமான ஒரு துப்பாக்கி சூடு படுகொலை. டெக்சாஸ் மாகாணத்தின் யுவால்டி நகரில் உள்ள ராப் தொடக்கப்பள்ளி ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இப்படுகொலை நிகழ்ந்துள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டில் 19 குழந்தைகள், 2 ஆசிரியர் உட்பட 21 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்திய 18 வயது இளைஞரான சால்வடார் ராமோஸ் முதலில் தனது வீட்டில் தன்னுடைய பாட்டியை சுட்டுவிட்டு பின்னர் பள்ளிக்கு வந்து இந்த கொடூர துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார். ராமோஸ் பள்ளி வளாகத்திலேயே காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த குழந்தைகள் அனைவரும் 3 அல்லது 4 வகுப்பு பிரிவை சேர்ந்தவர்களாவர். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள பள்ளி வளாகங்களில் நடந்த துப்பாக்கி சூடுகளில் இதுவே மிகவும் மோசமான துப்பாக்கி சூடு படுகொலை நிகழ்வாகும். யுவால்டி தொடக்கப்பள்ளி துப்பாக்கி சூடு இந்த ஆண்டில் மட்டும் நடைபெற்ற 27வது துப்பாக்கி சூடு நிகழ்வாகும். நியூயார்க் பவேலா நகர் துப்பாக்கி சூடு படுகொலையின் துயரம் அடங்குவதற்கு முன்னர் இந்த பள்ளி வளாக படுகொலை நடைபெற்றுள்ளது. தி கன் வயலன்ஸ் ஆர்ச்சிவ் எனும் தனியார் தரவு சேகரிப்பு அமைப்பு வழங்கும் புள்ளி விவரம், இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 212 துப்பாக்கி சூடு படுகொலை நிகழ்வுகளும், 2021 ஆண்டில் மொத்தம் 693 துப்பாக்கி சூடு நிகழ்வுகளும் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கிறது. எஜுகேஷன் வீக் செய்தி நிறுவனத்தின் தரவுகளின்படி 2021 ஆண்டில் கல்வி நிறுவனங்களில் இதுபோன்ற 34 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்துள்ளன. 2020 ஆண்டில் 10 துப்பாக்கி சூடு சம்பவங்களும், 2019 மற்றும் 18 ஆகிய ஆண்டுகளில் 24 துப்பாக்கி சூடு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இத்தரவுகளின்படி துப்பாக்கி சூடு நிகழ்வுகள் நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்நிகழ்வுகளை தடுக்க துப்பாக்கி பயன்பாட்டுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பு மக்களும் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். தேசிய துப்பாக்கி கழகத்தின் ஆண்டு கூட்டம் டெக்சாஸின் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்று வருகின்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சியின் மூப்பவை உறுப்பினர் டெட் குரூஸ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இக்கூட்டத்தில் துப்பாக்கி பயன்படுத்தும் உரிமைக்கு ஆதரவாக டிரம்ப் பேசியுள்ளார். தீய சக்திகள் இந்த உலகத்தில் இருப்பதற்காக சட்டப்படி துப்பாக்கி பயன்படுத்துபவர்களின் உரிமைகளை நாம் பறிக்கக்கூடாது, தீய சக்திகள் இருப்பதே சட்டப்படி துப்பாக்கி பயன்படுத்துபவர்களை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதிக்க சரியான காரணமாகும் என்றார் அவர். இக்கூட்டம் நடக்கும் அரங்கத்திற்கு வெளியே துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்த கடுமையான சட்டம் கொண்டுவர வலியுறுத்தியும் தேசிய துவக்கு கழகத்திற்கு எதிராகவும் நூற்றுக்கணக்கானோர் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு வங்கிகள் மூலம் பத்திர முதலீட்டாளர்களுக்கு ரஷ்ய மத்திய வங்கி பணப்பரிமாற்றம் செய்வதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த தடை கடந்த புதன்கிழமை அதிகாலை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கருவூலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையால் ரஷ்யாவிற்கு நிலுவையில் உள்ள 400 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான பரிமாற்றம் தடை செய்யப்பட்டுள்ளது. இது ரஷ்யாவிற்கு மேலும் பின்னடைவை தரும். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக அமெரிக்கா விதித்துள்ள சமீபத்திய தடை இதுவாகும். இந்தியா ரஷ்யா இடையிலான கச்சா எண்ணெய் வர்த்தகம் ரூபாய் ரூபிலில் நடைபெறுவதை தடுக்கும் பொருட்டு பயங்கரவாத நிதியுதவி மற்றும் நிதிசார் குற்றங்கள் துறைக்கான துணைச் செயலர் எலிசபெத் ரோசன்பெர்க் இந்தியா சென்றுள்ளார். ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு நடப்பதை உறுதி செய்ய அமெரிக்கா எடுக்கும் முயற்சியின் அடுத்த கட்ட நகர்வாக இந்த பயணம் பார்க்கப்படுகின்றது. உக்ரைனில் போர் தொடங்கிய முதல் 2 மாதங்களில் இந்தியா 40 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த அளவு கடந்த 2021 ஆண்டில் நடைபெற்ற மொத்த இறக்குமதியை விட 2 மடங்கு அதிகம் என குறிப்பிடப்படுகின்றது. ரூபில் ரூபாய் பரிமாற்றம் பல ஆண்டுகளாக நடந்து வருவதாகவும் இதற்கு முன் அதனை நிறுத்தியதே இல்லை எனவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பயணத்தின் பொழுது இந்திய ரிசர்வ் வங்கி, நிதித்துறை, உள்நாடு மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகளை எலிசபெத் சந்தித்து பேசியுள்ளார். சீனாவுடன் மிக கடுமையான போட்டி நிலவும் சூழலில் அதனை எதிர்கொள்ள அமெரிக்கா வகுத்துள்ள பல்முனை திட்டம் குறித்து ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் வியாழக்கிழமை ஆற்றிய உரையில் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஆண்டனி பிளிங்கன் விளக்கியுள்ளார். தற்போதைக்கு ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பில் கவனம் செலுத்தி வந்தாலும் நீண்ட கால நோக்கில் சீனாதான் உலக ஒழுங்கிற்கு கடும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முதலீடு, ஒன்று சேர், போட்டியிடு, இதுதான் பைடன் நிர்வாகத்தின் திட்டம். உள்நாட்டில் நமது வலிமையை பெருக்கிக் கொள்ள முதலீடு செய்து நட்பு நாடுகளோடு ஒன்று சேர்ந்து
சீனாவிடம் போட்டியிட்டு நமது நலனை பாதுகாத்து கொண்டு நம் எதிர்கால நோக்கத்தை கட்டியெழுப்புவதே தமது நோக்கம் என்றார் அவர். நாம் எந்த நாட்டுடனும் போரையோ பனிப்போரையோ விரும்பவில்லை, அவற்றை தவிர்க்கவே தாம் விரும்புவதாக மேலும் தன் உரையில் குறிப்பிட்டார். மினியாபோலிஸில் காவல்துறை அதிகாரியால் கொல்லப்பட்ட கருப்பினத்தவரான ஜார்ஜ் ஃப்ளாய்டின் 2ஆம் ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வு வெள்ளை மாளிகையில் கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு காவல்துறையின் அடக்குமுறையாலும் துப்பாக்கிச்சூட்டிலும் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி உரையாற்றினர். இந்நிகழ்வின் பொழுது காவல்துறையில் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்காக நிர்வாக உத்தரவில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவு உள்ளூர் காவல்துறைக்கு அளவுக்கு அதிகமாக இராணுவ கருவிகளை வழங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கருப்பினத்தவருக்கு எதிரான காவல்துறையின் ஒடுக்குமுறைகளை குறைக்கும் வகையிலான உத்தரவாக இது உள்ளதாக கூறப்பட்டாலும், பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக கருப்பினத்தவர்களுக்கு பைடன் வழங்கிய வாக்குறுதிக்கு எந்த வகையிலும் இந்த உத்தரவு துணை செய்யவில்லை என பிளாக் லைவ்ஸ் இயக்கத்தினர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். ஓக்லஹாமா கவர்னர் கெவின் டிஸ்ட் தங்கள் மாகாணத்தில் நாட்டின் மிக கடுமையான கருக்கலைப்பு தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த கையெழுத்திட்டுள்ளார். ஓக்லஹாமா ஹார்ட் பீட் ஆக்ட் என அழைக்கப்படும் இந்த சட்டம் கரு அல்லது கருவில் இதய செயல்பாடு கண்டறியப்பட்ட பிறகு கருக்கலைப்பு செய்வதை தடை செய்கிறது. இச்சட்டத்தில் தாயின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ள பாலியல் வல்லுறவு மற்றும் உறவுகளுக்கு இடையேயான பாலியல் உறவின் மூலம் உண்டான கருத்தரிப்புக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடைமுறைக்கு வரும் இந்த சட்டத்தின்படி கருக்கலைப்பு செய்பவர்கள் குற்றவாளியாக கருதப்பட்டு அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். பேங்க் ஆஃப் அமெரிக்கா தன் ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 1 மணி நேரத்திற்கு 22 வெள்ளிகள் என உயர்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய உயர்வு முழு நேர ஊழியர்கள் பெறும் ஆண்டு ஊதியமான 46,000 வெள்ளிக்கு இணையானதாகும். கடந்த 2017 ஒரு மணி நேரத்திற்கு 15 வெள்ளியாகவும், 2019 17 வெள்ளியாகவும், பின்னர் 2021 21 வெள்ளியாகவும் உயர்த்தியிருந்தது. 2025ஆம் ஆண்டளவில் அதன் அடிப்படை ஊதியத்தை 1 மணி நேரத்திற்கு 25 வெள்ளியாக படிப்படியாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிளும் தனது ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தை மணிக்கு 22 வெள்ளிகள் என உயர்த்தியுள்ளதாக இந்த வாரம் அறிவித்துள்ளது. அமெரிக்க பங்குச்சந்தை நிலவரம். கடந்த பல வாரங்களாக வீழ்ச்சியை கண்டு வந்த பங்குச்சந்தை இந்த வார முடிவில் ஏற்றத்துடன் காணப்பட்டது. எதிர்பார்த்ததை விட பணவீக்க விகிதம் குறைவாக உள்ளதாக தரவுகள் வெளியானதே இந்த வார பங்குச்சந்தை உயர்வுக்கு காரணம் என கூறப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி டவ் ஜோன்ஸ் 575 புள்ளிகள் உயர்ந்து 33,212 புள்ளிகளாகவும், S&P 500 100 புள்ளிகள் உயர்ந்து 4,158 புள்ளிகளாகவும், நாஸ்டாக் 390 புள்ளிகள் உயர்ந்து 12,131 புள்ளிகளாகவும் காணப்பட்டது. இத்துடன் இந்த வார அமெரிக்கா செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.